ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் விசா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்பவே டேஸ்டான மீன் குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அது மண் சட்டியில் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே நான் தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக மீன் வந்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சைடு ரெண்டு வெங்காயம், ரெண்டு தக்காளி, நாலு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இந்த சைடு புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ வாங்க குழம்பு எப்படி கரைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம், ஒரு 5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்தாச்சு. நம்ம ஊற வச்ச புளியை வந்துட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா வடிகட்டியாச்சு. நல்லா அதை நம்ம வந்துட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கரைச்சாச்சு. வந்துட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இப்போ சட்டி சூடாயிடுச்சு. இப்போ நம்ம என்ன சேர்த்துக்கலாம், எண்ணெயும் நல்லா சூடாயிடுச்சு. எண்ணெயும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ரெட் கலரில் வரணும், நல்லா பொரியணும். இப்போ நல்லா ரெட் கலரில் வந்துருச்சு. நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்குற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது எதுக்கு சேர்க்குறதுனா, இப்படி வதக்கும் போதே மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்தோன்னா குழம்பு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், நல்லா ரெட் கலரில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே சேர்த்து நல்லா பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு நல்லா கிண்டிக்கலாம். கிண்டியாச்சு. நம்ம கரைச்சி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காயில் வந்துட்டு 2 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்து அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி அரைச்சி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் நல்லா சேர்த்தாச்சு. இப்போ தேங்காயும் நல்லா கொதிச்சு வரட்டும். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிச்சு வரணும். இப்போ மறுபடியும் நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம மாங்காய் சேர்த்துக்கலாம். மாங்காய் சேர்க்கலாம், சேர்க்காமல் இருக்கலாம். ஆனால் மாங்காய் சேர்த்தா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மாங்காய் சேர்த்தாச்சு.
நம்ம மீன் சேர்த்துக்கலாம். மீன் வந்துட்டு எந்த ஸ்டேஜில் சேர்க்குறதுன்னு உங்களுக்கு தெரியலைன்னா, அந்த மாதிரி மீனில் வந்துட்டு குழம்புக்குள்ள மாதிரி விட்டு பார்த்திங்கன்னா அதில் ஒட்டி இருந்துச்சுன்னா அந்த ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜ்னு அர்த்தம். அந்த சமயத்தில் வந்துட்டு நம்ம மீனை வந்துட்டு போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு ஒட்டி வந்துருச்சு, இப்போ நான் மீன் எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ரொம்பவே டேஸ்டான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மீன்லாம் நல்லா வெந்திருக்கு. சுவையான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் என் சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.